ஹாய், எல்லாம் என்ன பண்ணுறீங்க? மணி இப்போ பார்த்தீங்கன்னா 10:30. இன்னைக்கு என்னென்னா வியாழக்கிழமை நானும் சாய்க்குட்டியும் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அங்கேயும் கொஞ்சம் பிரசாதம் கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். ஆனாலும் எனக்கு பசியாகவே இருக்குது. உண்மையே சொல்லப்போனால் இன்னைக்கு வீட்டில் எதுவும் செய்யலை. காலையில் அந்த மூணு வகையான சாப்பாடு செஞ்சு அதில் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்துச்சு. அந்த இப்போதைக்கு கொஞ்சம் லெமன் ரைஸ் மட்டும்தான் இருக்கு. அவங்க அப்பா ஃபஸ்ட்டேன் நான். சாய் குட்டியும் பாப்பா, சாயும் நானும் கோயிலையே சாப்பிட்டு வந்துட்டோம். இருந்தாலும் மறுபடியும் சாய் பசிக்குதுன்னு சொன்னான். அதனால் பாப்பாக்கும் சாய் குட்டிக்கும் மாவரிஞ்சிட்டு தோசை ஊற்றி கொடுத்து குழம்பில் இட்லி பொடியில் தான் தொட்டு சாப்பிட்டாங்க ரெண்டு பேரும். ஆனால் என்னால் பசி தாங்கவே முடியல. 10:30 நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? முழாமலை ஜூஸ் போட்டிருக்கேன். ரொம்ப பசிக்குது எனக்கு. ஃபஸ்ட்டாக தூக்கமும் வராது. நான் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், ரொம்ப பசிக்குது. அப்புறம் அந்த கமெண்டில் ஒருத்தர் கேட்டிருந்தீங்க, இவ்வளவு சாப்பாடையும் ஒன்றாவா சாப்பிட்றதுன்னு. அது வந்து லட்சுமி பாட்டிக்கு வந்து நான் நைட்டுக்கும் சேர்த்து கொண்டு போயிருந்தேன். மத்தியானமும் நானும் லட்சுமி பாட்டி ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு நைட்டுக்கும் லட்சுமி பாட்டி அதை போட்டு வச்சுக்கோம். அப்புறம் இன்னொருத்தவங்க கமெண்டில் சொல்லியிருந்தீங்க, அவங்க வயசில் பெரியவங்க அவங்கள போய் லட்சுமின்னு சொல்கிறீங்களா அப்படின்ட்டு. அது எனக்கு அம்மாவோட அம்மா மாதிரி அது அவ்வளோ வயசானது. அதை செல்லமாக லட்சுமின்னு கூப்பிடுவேன், அதை கொஞ்சமே எல்லாமே பண்ணுவேன் நான். அதுக்கு மரியாதை கொடுக்காமல் இருப்பேன் நான். நல்லா கமெண்ட் பண்ணாதீங்க சரிங்களா? ஏன்னா அதை நான் டெய்லியும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான். ஒரு நாள் நாளில் டெய்லியும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான். அப்புறம் இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்கிறீங்க. ஓகேவா? முலாம்பழ ஜூஸ் குடிக்க போகிற ரொம்ப பசிக்குது. 10:30 முலாம்பழ ஜூஸ் குடிக்கிறேன், பசி. அப்புறம் இன்னொருத்தர் வந்து வீடியோ கொஞ்சம் பிளர்ராக தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓகேடா, மொபைலில் எடுக்கும்போது நல்லா இருக்குது. அப்புறமா முலாம்பழ ஜூஸ் குடிக்கிறேன். அவர் 9 மணிக்கு தண்ணி குடிக்கிறாராமா, அதை சொல்றாங்க. மணி 10:30. நான் 9 மணிக்கு தோசை சாப்பிட்றேன். இப்போதான் நல்லா இருக்கு, வயிறு குழுந்தா மாதிரி பசிக்குது. பசியானாலே தூக்க வர மாட்டேங்குது. பாப்பாக்கும் வேணுமாமா, சாய் குட்டி தோசை சாப்பிட்டுட்டு இட்லி பொடி வச்சு அவர் தண்ணி குடிக்கிறாரு. இன்னைக்கு மன நிறைவா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டில் தீபம் போட்டு நிம்மதியாக இருக்குது. வாங்க ஜூஸ் குடிக்கலாம். பசி தாங்க முடியாமல் 10:30 ஜூஸ் நான் குடிச்சிட்ருக்கேன். ஓகே, எல்லாம் நிம்மதியாக தூங்குங்க. வெடிகிற பொழுது எல்லாத்துக்கும் சாய் சர்வேஷ் வந்து இது குடிக்கிறேன்.